எல்லார் வீட்லேயுமே கிராமங்களில் வச்சுருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக மாவாட்டி வைப்பாங்க. அந்த மாவில் வீட்டுக்கு வர பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு சூப்பரான இனிப்பு பணியாரமும் அதுலேயே வந்து கொஞ்சம் கார பணியாரமும் செஞ்சுட்டு இட்லி தோசை வச்சு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம இந்த இனிப்பு பணியாரமும் கார பணியாரமும் டேஸ்டாக ஆடி ஒன்றுக்கு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். ஒரே ஒரு குண்டு வெள்ளம் இருக்கு இல்லையா, அதை ஒரு வெள்ளத்தை எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றணும்னா போதும், ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு மாவு ஆட்டும் போது நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி நம்ம மாவாட்டி புளிக்க வைக்கக்கூடாது, கொஞ்சமாக மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இது நல்லா கரைஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம், இதில் ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, ரோஸ் எசன்ஸ், அது 2-3 ட்ராப் போட்டுக்கலாம். போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக இது வந்து கெட்டிப்பாக ஆகணும்னு அவசியம் கிடையாது, இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் மட்டும் நல்லா கொதிக்க விட்டா போதும். கார பணியாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குவோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 இணைக்கு கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலே 2 பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுடலாம். நல்லா பிசைஞ்சு விட்டு போடும்போது என்னாகும், அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு 1-7 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் போட்டுக்கலாம். ஃபைனலாக இதை மாவில் தூவி விட வச்சுக்கலாம். பாருங்கள் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு அதாவது 1 பிஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து இஞ்சி பேஸ்ட் மட்டும் வச்சுருக்கேன், அதை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு போட வேண்டாம், இஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அப்போ பணியாரத்தோட சுவை வந்து இன்னும் கூடுதலாக கிடைக்கும். அது இந்த அளவுக்கு எல்லாம் வதக்குனீங்கன்னா போதும். இதுவும் 1 நிமிஷம் ஆறட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பணியாரம் ஊற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு மாவு வந்து 2 பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வதக்கி வச்ச இந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் வெள்ளப்பாக நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது, நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த கல் மண் எல்லாமே கீழேயே படிஞ்சிரும் உங்களுக்கு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம். இது ஆறிடுச்சு கொஞ்சம். பாருங்க இனிப்பு பணியாரம் செய்யறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவன தேங்காவை போட்டுக்குங்க. இப்போ எடுத்து என்ன பண்ணலாம், இந்த மாவுலேயே இந்த தேங்காயை போட்டுருவோம். நல்லா கலக்கிக்கலாம். இப்போ பணியார சட்டி நல்லா காயட்டும். பாருங்க 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இனிப்பு பணியாரம் செய்யும் போது நம்ம நெய் போட்டுக்கலாம்.
நான் ஒரே கல்லலயே உங்களுக்கு ரெண்டு பணியாரமும் செஞ்சு காமிச்சறேன் பாருங்க இதல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கார பணியாரம் செஞ்சுக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க நல்லெண்ணெய் இல்லனா கடலை எண்ணெய் எது வேணாலும் செஞ்சுக்கங்க நல்லா இருக்கும் ரொம்ப ஸ்லோவா வச்சிரணும் ஃபஸ்ட்டு ஓரத்தில் இருக்கிறது லேசாக அப்படி திருப்பி விடலாம் லேசாக எடுத்து விட்டுட்டு திருப்பணும் அப்படின்னா நல்லா வரும் உங்களுக்கு பணியாரம் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு பணியாரத்தை எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் இப்படி பாருங்கள் நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் பாருங்கள் இப்போ இனிப்பு பணியாரம் எடுத்து உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்ட்டு பாருங்கள் நல்ல மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி பணியாரம் இதே மெத்தடில் நான் சொன்ன முறையில் செஞ்சு கொடுங்க நல்ல அருமையாக நல்ல ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல் தேங்க்யூ